அனைத்துக்குமே ஆதாரங்கள் இருக்குது. சூரத்துல் பாத்தியாவில் சேர்ந்ததுதான் என்று சொல்லப்படும், அல்லது சூரத்துல் பாத்தியாவில் சேர்ந்தது இல்லை அது ஒரு தனி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படும், அல்லது ஒவ்வொரு சூறாவினுடைய ஆரம்பத்தில் சொல்லப்படக்கூடிய பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் ஒவ்வொரு சூறாவிலே ஒரு பகுதி தான் அப்படி சொல்லக்கூடிய கருத்தும் பின்னால இருக்கு. இப்போ ஆரம்பமா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அதை பத்தி நம்ம சொல்றோம். அப்ப அல்லாஹு தஆலா இஸ்திஆதம் இஸ்திஆதா என்று சொல்வாரு, அல்லாஹ்விடத்திலே ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேர்றதுக்கு தான் இஸ்திஆதா என்று சொல்வாரு. அப்ப அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், குதில் அஃப்வ வஅமுர் பில் உர்ஃபி வஅரில் அனில் ஜாஹிலீன், நபியே நீங்கள் மன்னித்து விடுவீர்களா, யாராவது உங்களுக்கு தீங்கு செய்தால் மன்னிப்பை பற்றி பிடித்துக் கொள்வீர்களா, வஅமுர் பில் உர்ஃபி இன்னும் நல்லதை ஏவுவீர்களா, யாராவது உங்களுக்கு கெடுதி செஞ்சா நீங்க மன்னிக்கணுங்கிற மனப்பான்மையை கொண்டு வாங்க, அது மட்டுமல்ல அவர்களுக்கு நல்லதை சொல்லுங்க நல்லதை சொல்லுங்க. இந்த தன்மையெல்லாம் இன்னைக்கு நம்மள்ட்ட இல்லாம போச்சு. யாராவது ஒரு கெட்டது லேசான ஒரு தீங்கு செஞ்சா உடனே நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, கண்ணிலே முழிக்காத இவ்வளவு பெரிய துரோகியா நீ அப்படின்றோம். அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, அண்ணன் தம்பியா இருந்தாலும் சரி, ஆனா அல்லாஹ் எவ்வளவு அழகான ஒரு உபதேசத்தை செய்யறான் பாருங்க, ஹுதில் அஃப்வ மன்னிப்பு என்ற தன்மையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், வஅமுர் பில் உர்ஃபி அவர்களுக்கு நல்லதை ஏவுங்க, வாரில் அனில் ஜாஹிலி அறியாம செய்யக்கூடிய அந்த மக்களை புறக்கணிச்சிருங்க, அவரை பத்தி பெருசா கண்டுக்கிறாதீங்க, அவருடைய காரியங்களை புறக்கணிச்சிருங்க என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறார், வஇம்மா யன்ஸகன்னக மினஷ் ஷைத்தானி நஸ்உன் ஃபலா ஃபஸ்தஈத் பில்லாஹ் இன்னஹு ஸமீஉன் அலீம். அல்லாஹு தஆலா சூரத்துல் ஆராஃப் என்ற அத்தியாயத்துல 199-200 இந்த ரெண்டு வசனங்கள்ல அல்லாஹு தஆலா அந்த வசனங்களை சொல்லி காட்டுறார். அல்லாஹ் சொல்கிறார், வஇம்மா யன்ஸகன்னக மினஷ் ஷைத்தான், ஷைத்தானுடைய தீண்டுதல் ஏதாவது உங்களுக்கு ஏற்பட்டால், ஷைத்தானுடைய தூண்டுதல்கள் ஏதாவது உங்களுக்கு ஏற்பட்டால், நஸ்உன் ஃபஸ்தஈத் பில்லாஹ் உடனே அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதாக அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தேடுங்கள், இன்னஹு ஸமீஉன் அலீம் நிச்சயமாக அல்லாஹ் கேட்கக்கூடியவனாகவும் மிக அறிந்தவனுமாக இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இப்போ மற்றொரு இடத்துல அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், இது ஃபபில்லதி ஹி அஹ்சனு ஸய்யா நஹ்னு அஅலமு பிமா யஸிஃபூன். அல்லாஹு தஆலா சூரத்துல் மூமினூன் என்ற அத்தியாயத்துல 99-96 வசனத்திலிருந்து 98 வசனம் வரை அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், இது ஃபா பில்லதி ஹி அஹ்சனு ஸய்யா, எது நல்ல காரியமோ அந்த நல்ல அமல்களை நல்ல காரியங்களை கொண்டு நீங்க செய்ய போகின்ற அந்த தீமையான காரியங்களை தடுத்து விடுங்கள். பெருமானா சல்லாஸ் சொல்றாங்க ரெண்டு விஷயம், ஒன்னு என்னன்னு சொன்னா வத்துபை சையத்தல் ஹசனா, ஏதாவது ஒரு தீமையை நீ செய்து விட்டால் அதை அடுத்து உடனே ஒரு நன்மையை செய்துவிடும். காரணம் என்ன தெரியுமா, இன்னல் ஹசனாத்தி யுதஹிபுன சையார், நீங்கள் செய்யக்கூடிய நல்லறங்கள் உங்களுடைய தீமைகளை போக்கிவிடும் அழித்துவிடும் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான். இப்ப ஏதோ அறியாமல் நாம ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சிடறோம்னு வச்சுக்கிறீங்களேன், உடனே ஒரு நன்மையை செஞ்சிடும், உடனே ஒரு நன்மையை செஞ்சிடும். சஹாபாக்களுடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்துச்சு, நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்ல சாதாரண விஷயங்களை பாவம் நினைச்சு அதுக்கு பரிகாரமா செய்யறது கூட நம்ம என்ன செய்யறோம் யோசிக்கிறோம். ஆனால் சஹாபாக்கள் எப்பேற்பட்ட பரிஹாரங்களை தேர்ந்தாங்க தெரியுமா, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செஞ்சவங்க யார், வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு, வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கருப்பு அடிமை தான் என்ன செய்தார், ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தார். கொலை என்றால் சாதாரண கொலை அல்ல, அவங்க செஞ்சது கொலை தான், ஆனா அதுக்கு பின்னால நடந்த கொடூரமான சம்பவங்கள் உண்மையிலேயே வரலாற்றுல ஒரு கரைபடிந்த வரலாறு, கரைபடிந்த ஒரு சரித்திரமாகவே நம்ம இடத்துல இருக்கிறது. அது இந்த மாதிரி ஒரு வரலாறு வேற எங்கேயுமே பார்க்க முடியாது, அப்படிப்பட்ட கடுமையான விஷயம். ஆனா இதுல பெரிய விஷயம் என்னன்னு சொன்னா, அல்லாஹு தஆலா இதை கூட நபியை பார்த்து சொல்றான், நீங்க மன்னிச்சிருங்க, நீங்க பொறுமையாயிருங்க, இந்த விஷயத்துல பழிவாங்க நினைக்காதீங்க என்று அல்லாஹ் சொல்றான். எவ்வளவு பெரிய ரஹ்மத், எவ்வளவு பெரிய ரஹ்மத்தான ஒரு இறைவனாக இருக்கின்றான் என்பதை நாம யோசிக்கணும். கண்ணியமானவர்களே, இப்போ வஹ்ஷி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ஹம்சாவை கொலை செய்யறாங்க. ஹம்சா ரலியல்லாஹு அவர்களுக்கு ஷஹீதாக்கப்பட்டதுக்கு பின்னால அவர்களுக்கு நேர்ந்த அந்த கொடூரமான நிகழ்ச்சிகள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணால நேரடியா பாக்குறாங்க. பார்த்ததுக்கு பின்னாலே வஹ்ஷி ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை கொடுத்து, வஹ்ஷிக்கு வந்து ஹிதாயத்தை கொடுத்து, வஹ்ஷி ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால வந்து நிக்கிறாங்க. முன்னால வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஹ்ஷி நீ ஈமானை ஏத்துக்கிட்ட, அல்லாஹ் உன்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிட்டான், இதுல சந்தேகமே கிடையாது. எப்போ ஒரு மனிதன் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வர்றானோ அவனுடைய முன்னால் செய்த அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன, இதுல சந்தேகமே கிடையாது. ஆனால் வஹ்ஷி கொஞ்ச நாளைக்கு என்னுடைய கண்களை விட்டும் நீ மறைந்திருப்பாயாக,
என்னுடைய கண்களை விட்டும் நீ மறைந்திருப்பாயாக. காரணம், உன்னை பார்க்கும் நேரம் அல்ல, உன்னை பார்க்கும் நேரம் அல்ல, என்னுடைய சிறிய தந்தை ஹம்சாவினுடைய அந்த கோரமான நிகழ்ச்சி தான் என்னுடைய கண்களுக்கு தெரிகிறது. எனவே என்னுடைய கண்களுக்கு முன்னால கொஞ்ச நாளைக்கு வராது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த நேரத்தில் அந்த சஹாபி அப்பதான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஆனா அவர்கள் எடுத்த முடிவு என்ன தெரியுமா, அவர்கள் எடுத்த முடிவு என்ன தெரியுமா, ஹம்சாவை நான் கொலை செய்து விட்டேன். ஹம்சா என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மாவீரரை கொலை செய்து இஸ்லாம் இஸ்லாம் என்ற ஒரு பெரிய கோட்டைக்கு ஒரு பெரிய பாதகத்தை நான் உண்டாக்கி விட்டேன். ஆனால் இஸ்லாத்துக்கு பாதகத்தை உண்டாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதரை கொலை செய்து இதற்கு நான் ஈடுகட்டுவேன் என்பதாக சபதம் செய்தார். இதற்கு நான் ஈடுகட்டுவேன் என்பதாக சபதம் செய்தார். சுபஹானல்லாஹ், அவருடைய இஹ்லாஸான அந்த நீயத்துக்கு அல்லாஹ் கொடுத்த கூலி என்ன தெரியுமா, அவருக்கு அந்த வாய்ப்பு உண்டாக்கி கொடுத்த அல்லாஹ் தான். உசைலர் மத்துல் கதாப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மோசமான கெட்டவன், ஒரு பொய்யன், நபி அவர்களுடைய நுபுவத்துல பங்கு கேட்டான். நபிட்ட நேரடியா வந்து பேசுறான், முகமதே, அரபு பகுதியில் இருக்கக்கூடிய ரிசாலத்தினுடைய நுபுவத்தினுடைய பங்கு நீ வச்சுக்க, யமாமா பகுதியில ஜசீராவுடைய பகுதியில என்னுடைய ரிசாலத் நுபுவத்துக்கு சொந்தக்காரங்கிற ஒரு பங்கு நான் வச்சுக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் நினைச்சுவோம் நுபுவத்துல பார்ட்னர்ஷிப்பா இருந்துக்கிறோம். நம்ம ரெண்டு பேரும் நுபுவத்துங்கிற அந்த அல்லாஹ்வுடைய அந்த தூதுவத்துல நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், பங்காளிகளா இருந்துக்கிறோம். நீங்க உங்க பகுதியில நபியா இருந்துக்கிறீங்க, எங்க பகுதியில நான் நபியா இருந்துக்கிறேன் அப்படின்ற உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொட்டல் தரையில உட்கார்ந்துருந்தாங்க. கீழே கிடந்த ஒரு குச்சி, ஒரு குச்சியை எடுத்து சொன்னாங்களா, ஏ துஷ்டனே, பொய்யனே, இதோ என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய இந்த குச்சியை நீ கேட்டா கூட நான் உனக்கு கொடுத்துருக்கோம், விட்டு கொடுக்க மாட்டேன், அல்லாஹ் கொடுத்த நுபுவத்தை விட்டு கொடுப்பனா அப்படின்னு விசுவாசம் சொன்னாங்களாம். கடைசியில் அவன் போயிட்டான், அவனுக்கு தனக்கு வகி அறிவிக்கிறப்படுது அப்படி இப்படின்னு என்னமோ சொல்றான். அதுதான் பெரிய ஒரு வரலாறு. இப்போ கூட நம்ம பள்ளியில வந்து தஃப்சீரில் வந்து இதை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை நடத்தக்கூடிய அந்த தஃப்சீரில் வந்து இந்த பொய்யர்களான அந்த நபிமார்கள் வந்தாங்களே அவர்களுடைய வரலாற்றை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். காரணம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ்வின் மீது எவர் பொய்யை இட்டு கட்டுவாரோ அவர்கள் அநியாயக்காரர்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறானே, அதை பற்றி நம்ம சொல்லும்போது இவர்களுடைய வரலாற்றையும் கொஞ்சம் சொல்லிக்கிட்டு வரோம். இப்போ அந்த முசைலமத்துல் கதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்து போரிட்டான். நபி அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹுவர்கள் என்ன செய்கிறாங்க, முசைலமத்துல் கதாவை எதிர்த்து போருக்கு சஹாபாக்கள் அனுப்புறாங்க. அனுப்பும் போது அதுல யார் இருக்கிறா, வஹ்ஷி ரலியல்லாஹுவர்களும் இருக்கிறாங்க, போய் போராடுறாங்க. வஹ்ஷி ரலியல்லாஹுவர்களுடைய உள்ளத்துல இருந்த ஒரே குறிக்கோள் என்னன்னா, இந்த முசைலமாவை நம்ம கையால கொல்லணும், அந்த கொலை ஹம்சாவினுடைய கொலைக்கு ஈடாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைச்சான். அதே மாதிரி நினைச்சதுனால அந்த முசைலமத்துல் கதாவினுடைய அந்த தனிமையினுடைய சூழ்நிலையை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்பதான் நல்ல வாய்ப்பு கிடைக்குது, கொண்டுடுறாங்க. கொண்டுட்டு சொன்னாங்க, யா அல்லாஹ், இனிமே என்னுடைய உயிரை நீ கைப்பற்றினாலும் எனக்கு கவலை இல்லையா அல்லாஹ், ஹம்சாவை கொலை செய்ததற்கு நான் இப்போ ஈடு கட்டிட்டேன், இஸ்லாமிய மார்க்கத்துக்கு ஒரு பெரிய பாதகமாக இருந்த இந்த முசைலமாவை கொலை செய்து நான் ஈடு கட்டி விட்டேன் யா அல்லாஹ் என்பதாக சொல்லி மகிழ்ச்சியோடு அல்லாஹ்வுக்கு நன்றி சொன்னார்கள் என்று வரலாறு சொல்கிறது. எனவேதான் நாம் சொல்கிறோம், அதாவது ஒரு காரியத்தை நம்ம செய்யறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு காரியத்தை நம்ம செய்யறோம் சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியம் செய்யப்படுகிறது என்று சொன்னால் அந்த தீமைக்கு அடுத்து என்ன செய்யணும், நன்மை செஞ்சிடணும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார். இதுதான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், இது ஃபஅபில்லதி ஹிய அஹ்ஸனு ஸய்யா, ஒரு தீமையை நல்ல விஷயங்களை கொண்டு தடுத்து விடுங்கள். ஒரு தீமை செய்யணும்னு ஒரு நினம் நினப்பு வரும்போது என்ன செஞ்சிருங்க, உடனே நல்ல விஷயத்தை செஞ்சிருங்க, அந்த தீமையை அல்லாஹ் வந்து என்ன செஞ்சிருவான், போக்கி விடுவார் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிவிட்டு சொல்கிறார். நஹ்னு அஅலமு பிமா யஸிஃபூன், அவர்கள் என்ன எனக்கு வர்ணனை செய்கிறார்கள், எனக்கு என்னென்ன சிபத்துகளை எல்லாம் தன்மைகளை சொல்றாங்க, எனக்கு மாற்றமான இணை வைத்தலை என்னென்ன சொல்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் மிக அறிந்தவனாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் நமக்கு ஒரு துவாவை கற்றுத்தரான். ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு பெறதுக்காக வேண்டி அல்லாஹ் ஒரு துவாவை கற்றுத்தர்றான். என்ன துவா தெரியுமா, வக்குல், நபியே சொல்லுங்க, நபிக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கறான், நபியே சொல்லுங்க, ரப்பி அஊது பிக்க, ரப்பி அஊது பிக்க, யா அல்லாஹ், உன்னை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன், மின் ஹமசாதி ஷயாதீன், மின் ஹமசாதி ஷயாதீன், ஷைத்தானுடைய தூண்டுதல்களை விட்டும் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன், வா அஊது பிக்க ரப்பி அன் யஹ்துரூன், அந்த ஷைத்தான்கள் என்னிடத்திலே மேலோங்குவதை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். ஷைத்தானுடைய தூண்டுதலும் இருக்கக்கூடாது, ஷைத்தானுடைய
தூண்டுதலும் நமக்கு இருக்கக்கூடாது. அந்த ஷைத்தானுடைய அதாவது மேல வந்துடுற ஒரு சூழ்நிலை, அவனுடைய தாக்குதல்களும் நமக்கு ஏற்பட்டிருக்கூடாது. இவ்விரண்டை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டும் என்று அல்லாஹ்வே நமக்கு குர்ஆனின் மூலமாக நமக்கு சொல்லி தருகின்றான். கண்ணியமானவர்களே, அது மட்டுமல்ல, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், இதே வசனம் சூரா ஃபுஸ்ஸிலா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டான், சூரத்துல ஆராஃப்ல வரக்கூடிய. ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, அல்லாஹூ தாலாவுடைய நியதிக்கு ஷைத்தானுடைய ஷைத்தானோடு நாம் அணுகக்கூடிய முறைகள் மாறுபட்டிருக்கணும். அல்லாஹுடைய பொதுவான நியதி என்ன தெரியுமா, எதிரியா இருந்தாலும் அவனிடத்துல நம்ம நல்லபடியா நடக்கணுங்கிறது அல்லாஹுடைய நியதி. எப்படி அப்படின்னு சொன்னா, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இது பில்லத்தி நன்மையும் தீமையும் என்ன செய்யாது, எது மிக அழகான நற்காரியமோ, அழகிய பண்புகளோ, அந்த பண்புகளை கொண்டு என்ன செய்யுங்க, நீங்க வந்து பகைமையை தடுத்து விடுங்கள், தீமைகளை தடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான். கெட்டதுக்கு பகரமாக நீங்கள் ஒரு நன்மையை செய்துவிட்டால் அப்ப ஏற்படக்கூடிய விளைவு என்ன தெரியுமா, ஒரு பகைவனுக்கு கூட நம்ம நன்மையை செய்யும் போது ஏற்படக்கூடிய விளைவு என்னன்னு சொன்னா, உனக்கும் அவனுக்கும் மத்தியில அதாவது ஏதாவது ஒரு பகைமை இருந்தால் கூட அல்லாஹ் என்ன செய்து விடுவான், அவன் மிக விருப்பமான இணை பிரியாத நண்பனை போல மாறிவிடுவான். நடக்குதா இல்லையா? ஒரு மனிதன் நமக்கு தீமை செய்கிறான், அவனுக்கு நல்லது செய்யறோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், அந்த மனிதன் நமக்கு எவ்வளவு பெரிய எதிரியா இருக்கிறானோ அவ்வளவுக்கு அவ்வளவு நண்பனாக மாறிவிடுவான். இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. எந்த அளவுக்கு ஒரு எதிரியா இருந்தாலும் நல்லபடியா நடக்கணும்னு அல்லாஹ் சொல்றான்னு சொன்னா, ஃபிரௌனை விட மோசமான வேற யாராவது உலகத்துல இருக்காங்களா? ஃபிரௌனை விட உலகத்துல மோசமான வேற யாரும் இல்லை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட நபிமார்களுக்கு வழங்கப்பட்டிருந்த எதிரிகளுக்கு பெயர் சொல்லும் போது சொன்னாங்க, ஒவ்வொரு நபிக்கும் ஒரு ஃபிரௌன் இருந்தான், என்னுடைய ஃபிரௌன் அபூ ஜஹலாக இருக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஃபிரௌனுடைய கொடுமை என்பது அவ்வளவு பயங்கரமானது. அப்படிப்பட்ட பயங்கரமான கொடுமை விளைவித்த மனிதர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலையும் இருந்தாங்க. என்னுடைய கூட்டத்தில் எனக்கு ரொம்ப விரோதமா, எனக்கு ரொம்ப தீங்குகளை செய்து பகைமையாக இருந்த மனிதன் யார் என்று சொன்னால் அபூஜகல் தான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அப்படிப்பட்ட ஒரு பகைமைக்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய ஃபிரௌன், உதாரணம் காட்டி சொல்லப்படக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஃபிரௌன் இடத்தில் கூட அல்லாஹு தஆலா மூசாவையும் ஹாரூனையும் அலைஹிம் அஸ்ஸலாம் அவர்களை அனுப்புகிற போது அல்லாஹ் என்ன சொல்றான், ஃபகூலா லஹு கௌலல் லையினல் லஅல்லஹு யதக்கரு அவ் யக்ஷா. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் இருவரும் என்ன செய்யுங்கள், அவரிடத்திலே செல்லுங்கள், அவரிடத்திலே சென்று மென்மையாக உரையாடுங்கள், நளினமாக உரையாடுங்கள். அந்த நளினமான வார்த்தைகள் அவன் அதன் மூலமாக சிந்திக்கக்கூடும், அல்லாஹ்வை அஞ்சக்கூடும். அவன் அப்படி செய்ய மாட்டாங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும், அவன் எதிரிதாங்கிறது அல்லாஹ்வுக்கு நல்லா தெரியும். ஏன் இந்த வசனத்துல அல்லாஹ் எப்படி சொல்றான், ஏன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இப்படி ஒரு கட்டளையை போறான் அப்படின்னு சொன்னா, ஃபிரௌனை போன்ற ஒரு கொடுமையானவர்களுக்கு கூட நளினமான வார்த்தைகள் ஒரு நல்ல தன்மைகளை உருவாக்கும் என்று சொன்னால் மற்றவர்களுடைய விஷயத்திலேயே பிரதிபலிப்பு உண்டாகாது அப்படிங்கிற ஒரு படிப்பினை சொல்றதுக்கு தான் ஃபிரௌன் இடத்துல செல்லுகின்ற மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அவனிடத்திலே சென்று மென்மையோடு பேசுங்கள், நளினமாக பேசுங்கள், அவன் சிந்திக்க கூடும், அவன் அல்லாஹ்வை அஞ்சக்கூடும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டான். கண்ணியமானவர்களே, இது நம்முடைய குடும்பமாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இது நமக்கு ஒரு சிறந்த படிப்பினையை தருகிறது. ஆனால் என்ன சொல்ல வரும் அப்படின்னு சொன்னா, எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் நளினமாக அவர்களிடத்திலே நடந்து அவர்களுடைய பகைமையை போக்குங்கள் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் ஷைத்தானுடைய விஷயத்துல மட்டும் அந்த நியதியை மாத்திரான். அல்லாஹ் சொல்றான், அவன் பரம விரோதியா எடுத்துக்கிறங்க, அவன்கிட்ட ஏமாந்துடாதீங்க, அவன் உங்களுக்கு பரம விரோதி என்றெல்லாம் அல்லாஹு தஆலா என்ன செய்கின்றான், அவனை பத்தி நமக்கு சொல்லுகிற போது அல்லாஹ் சொல்லுகிறான், யா பனி ஆதம்
ஆதமுடைய மகனே மக்களே லா யஃப்தினன்னக்கும் ஷைத்தான் ஷைத்தான் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் கமா அகரஜ அபவைக்கும் மினல் ஜன்னா சொர்க்கத்திலிருந்து உங்களுடைய பெற்றோர்களாகிய ஆதம் ஹவ்வா அலைஹிம் ஸலாம் ஆகியோரை எப்படி வெளியாக்கினானோ அதே போல உங்களை குழப்பத்திலே ஆழ்த்தி விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான் உங்களுக்கு பரம விரோதியாக இருக்கிறான் விரோதியாவே வச்சுக்கிறங்க விரோதியா வச்சிருங்க விரோதிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை விரோதியாவே நீங்க வச்சிருங்க அப்படின்னு சொல்றான்னா என்ன அர்த்தம் தப்பித்தவரை கூட அவனை நண்பன் மாதிரி நினைச்சிடாதீங்க இப்ப நம்ம எல்லாருக்குமே இணை பிரியாத ஃப்ரெண்ட் யாரு அவன்தான் இணை பிரியாத ஃப்ரெண்ட் நம்ம உடலும் அதாவது நகமும் சதையும் சில நண்பர்களை பத்தி சொல்லுவோம் பத்தியா அது மற்றவங்களுக்கு உண்மையோ இல்லையோ நமக்கு உண்மை அதாவது நமக்கு சைத்தானுக்கு மத்தியில அந்த உறவு இருக்கக்கூடிய உறவு இருக்குது உண்மை காரணம் என்ன தெரியுமா நான் சும்மா சொல்லல என்ன இவர் சைத்தானுக்கு நமக்கு மத்தியில இப்படி ஒரு உறவை சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொல்லக்கூடாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத் தமி மனிதனுடைய இரத்த நாளங்கள் எங்கெல்லாம் ஓடுகிறதோ அங்கெல்லாம் ஷைத்தான் ஊடுருவி ஓடிக்கொண்டிருக்கிறான் சைத்தான் வெளியே இல்லை நம்ம ரத்தத்துக்குள்ள ஓடுறான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க எந்த நேரத்தில் இதை சொன்னாங்க தெரியுமா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏத்திக்காப் இருக்கின்ற சமயத்தில் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு வெளியில நின்று கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்போ ரெண்டு சஹாபாக்கள் அன்சாரி சஹாபாக்கள் வெளியே வர்றாங்க அந்த காலத்துல எல்லாம் டியூப் லைட் போட்டு மெர்க்குரி லைட் எல்லாம் போட்டு பட்டப்பகல் மாதிரியா இருக்கு இருட்டு தானே அந்த காலத்துல என்ன மெழுகு பத்தி கூட அந்த காலத்துல சஹாபாக்களுடைய காலத்துல மஸ்ஜிது நபவியில பொருத்தப்படலை அப்படின்னு தான் சொல்லப்படுது மன்னெண்ண விளக்கு கூட பொருத்தப்படலை அப்படிங்கிறதான் சொல்லப்படுது கொஞ்ச நாளைக்கு பிறகு தமீமுத்தாரி ரலியல்லாஹானவர்கள் ஒரு சிமில் விளக்கை எம்எல்ஏன்னு வாங்கிட்டு வந்தாங்களாம் அவங்க கிறிஸ்துவராயிருந்து முஸ்லீம் ஆனவங்க அவங்க தான் முத முதல்ல என்ன செஞ்சாங்களாம் பள்ளிவாசல்ல விளக்கு பொருத்தினாங்களாம் அல்லாஹ் பெருமானாசலா சொன்னாங்களா பள்ளிவாசலை ஒளிமயமாக்கிய தமீமுத்தாரியினுடைய கபரை அல்லாஹ் ஒளிமயமாக்குவானாங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அப்ப அந்த அளவுக்கு பிற்காலத்துலதான் அந்த விளக்கு கூட பொருத்தப்பட்டுச்சு அப்படிப்பட்ட நேரத்துல வெளியில நின்று பேசுறவங்களுக்கு இருட்டாம இல்லாம இருக்குமா அப்ப அதுவும் பிந்தின பத்துல வந்து ஏத்திக்காப் இருக்கிறாங்கன்னு சொன்னா அது வந்து அமாவாசையினுடைய நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரம் அப்ப ரொம்ப இருட்டா இருக்கும் அப்ப நபி ஒரு ஒதுக்குப்புறமா நின்று பேசுகிற போது ரெண்டு சகாபாக்கள் வர்றாங்க வெளியில வந்த உடனே வலது பக்கமா திரும்ப போன அந்த சகாபாக்கள் நபியவர்களும் மனைவியும் பேசி கொண்டிருப்பதை பார்த்துட்டு ஒரு மரியாதை நிமித்தமாக அதை பார்க்காத மாதிரி டக்குன்னு இடது பக்கமா வேகமா நடக்க ஆரம்பிச்சாங்க உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க சகாபாக்கள் ரெண்டு பேரும் தயங்கி தயங்கி நின்றாங்க உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க நானும் என் மனைவியும் தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க நான் என் மனைவி சஃபியாவிடத்தில் பேசி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க உடனே அந்த ரெண்டு சகாபாக்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம சந்தேகப்படுறோம் நினைச்சு அவங்க நம்மளுக்கு தண்ணீரை விளக்கம் சொல்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க சொன்னாங்க சுபஹானல்லாஹ் யா ரசூலல்லாஹ் நீங்க இப்ப எவ்வளவு பரிசுத்தமானவர்கள் உங்க மேல நாங்க சந்தேகப்படுவோமா அல்லாஹ் பரிசுத்தமானவன் நீங்க பரிசுத்தமானவர்கள் உங்களை போய் நாங்க சந்தேகப்படுவோமான்னு கேட்டாங்க உடனே அந்த நேரத்துல தான் இந்த ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இன்ன ஷைத்தான எஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத் தமி மனிதனுடைய இரத்த நாளங்கள் ஓடுகின்ற இடமெல்லாம் ஷைத்தான் ஊடுருவி ஓடிக்கொண்டிருக்கிறான் எனவே உள்ளுக்குள்ளே உணர்வுகளை உண்டாக்குவதற்கு ரொம்ப நேரம் ஆகாது ஏதாவது ஒரு சின்ன சந்தேகம் வந்துட்டாலும் வரலாற்றுல இன்னைக்கு கூட ஒரு மோசமானவன் பேசிக்கிட்டு இருப்பான் தனியா நின்று ஏதோ ஒரு பொம்பளைகிட்ட பேசிக்கிட்டு இருந்ததா சொல்லிக்கிட்டாங்க தெரியுமா அப்ப முகமது யார்கிட்ட பேசினார் வரலாறு தெளிவுபடுத்தப்படவில்லை சொல்லுவானா சொல்ல மாட்டானா ஆனா அப்படி ஒரு களங்கம் இந்த இதுவரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு என்ற திறந்த புத்தகத்திலே இருக்குதா கிடையாது அப்படி ஒரு களங்கம் இந்த உலகத்துல நபி அவருடைய வரலாற்றுல கிடையவே கிடையாது அப்படி இருந்திருந்தால் இந்த சமூகத்தினுடைய நிலை வேறு மாதிரியாக இருக்கும் நவூது பில்லாஹி மின் தாலிக் அல்லாஹு தாலாவுக்கு சொந்தமான சமூகம் இது எனவே அல்லாஹ் நபியை பாதுகாத்தான் குர்ஆனை பாதுகாத்தான் இந்த சமூகத்தையும் அதே பெருமையை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான் கண்ணியமானவர்களே கியாமத்து நாள் வரை இது பாதுகாக்கப்படும் நபி அவர்கள் மீது எந்த களங்கமும் உண்டாகாது குர்ஆனுக்கும் எந்த களங்கமும் வராது இது நிச்சயம் ஆனால் ஒன்று குர்ஆனுக்கோ நபிக்கோ களங்கத்தை உண்டாக்கக்கூடிய நினைக்கக்கூடியவர்கள் உலகத்திலே இதுவரை வந்தவர்கள் வளர்ந்தவர்களை போன்று தெரிந்தார்கள் ஆனால் வந்த வேகத்தில் அழிஞ்சு போனாங்க இப்பொழுதும் யாராவது அந்த காரியத்தை செய்வார்களே ஆனால் வளர்ச்சி அல்ல அது நிச்சயமாக அவர்களுடைய அழிவு தான் காரணம் அவர்களுடைய அழிவுக்கு உள்ள மூலதனம் தான் இது என்பதை நாம் விளங்க வேண்டும் கண்ணியமானவர்களே இது எதுக்கு இதை சொல்றோம் சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷைத்தானுடைய எச்சரிக்கை எப்படி பண்றாங்கன்னு சொன்னா ஷைத்தான் அவ்வளவு ஊடுருவி பாயக்கூடியவர் அப்ப ஷைத்தான் எதிரியா இருந்தா கூட நல்லபடியா நடந்துக்கிறனுங்க அதனால ஷைத்தாட்டை நல்லபடியா நடந்துக்கிறனு அப்படிங்கிற ஒரு லாஜிக்கெல்லாம் இங்க பேசக்கூடாது காரணம் என்னன்னு சொன்னா இது இந்த ஷைத்தானுக்கு மட்டும் பொருந்தாது கியாமத்து நாள் வரைக்கும் அவன் ஷைத்தான் ஷைத்தானா தான் இருப்பான் அல்லாஹ் ஏற்படுத்தின விதி இது
காரணம் என்ன அல்லாஹ்வுத்தல குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் ஷைத்தான் தனக்கு எப்படி வந்து வாய்ப்பு உண்டாக்கி கொண்டான் தெரியுமா கால அந்திர்னி இலா யௌமி யுபஅஸூன் உலகம் முடிந்து எல்லாரும் எழுப்பப்படுகிற வரை நான் இப்படியே உயிரோடு இருக்க வேண்டும் எனக்கு அவகாசம் கொடு அல்லாஹ்ட்ட கேட்டு வாங்கினான் ஷைத்தான் அப்ப ஷைத்தான தான் இருப்பான் மறுமையிலும் ஷைத்தான் இப்படி பேசுவான் எப்படி பேசுவான் நான் என்ன உன்னை ஏமாத்துறேனா அல்லாஹ் ஒரு வாக்குறுதி கொடுத்தான் நான் ஒரு வாக்குறுதி கொடுத்தேன் அல்லாஹ் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவன் ஏன் அவனுக்கு நீ தலை சாய்க்கவில்லை என்று ஷைத்தான் நமக்கு எதிர்வாதம் பண்ணுவான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் அப்ப ஷைத்தான் மிகப்பெரிய சூழ்ச்சிக்குரியவன் அந்த ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுவது குர்ஆன் ஆரம்பிக்கும் போது சூரத்துல் ஃபாத்தியாவ ஆரம்பிக்கும் போது என்ன செய்யணும் இந்த அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்ற அதாவது இந்த மாதிரியா இஸ்திஆதாவை கொண்டு அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடணும் அது மட்டுமல்ல ஷைத்தான் சொன்னா நம்ம ஏதோ ஒரு கொம்பு வச்சுக்கிட்டு ஒரு கருப்பு உருவத்துல அப்படி வருவான் இப்படி வருவான் இப்படிலாம் கற்பனை பண்ணுவாரு ஷைத்தான்ங்கிறது மனித உருவத்திலையும் வருவான் அல்லாஹ்வுத்தல குர்ஆன்ல சொல்லும் போது ஷைத்தான் மனிதனிலிருந்தும் அதாவது ஜின்னிலிருந்தும் இருக்கக்கூடிய ஷைத்தான் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றோம் குல்லவுது பிரபின்னாஸ்ல பாருங்க குல்லவுது பிரபின்னாஸ் மலிகின்னாஸ் இலாஹின்னாஸ் மின்ஷரில் வஸ்வாஸில் கன்னாஸ் அல்லது யுவஸ்விசு ஃபி சுதூரின்னாஸ் அதாவது உள்ளங்களிலே குழப்பங்களை உண்டாக்கக்கூடிய ஹன்னாஸ் என்ற ஷைத்தானை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு அல்லாட்ட நம்ம உதவி தரும் அல்லதி ஹன்னாஸ் யார் தெரியுமா யுவஸ்விசு ஃபி சுதூரின்னாஸ் மனிதர்களுடைய உள்ளங்களிலே குழப்பங்களை உண்டாக்குவார்கள் அதுதான் ஹன்னாஸ்ங்கிற பேர் அல்லதி யுவஸ்விசு ஃபி சுதூரின்னாஸ் அது யாரு ஷைத்தான் அந்த மாதிரி நம்ம உருவம் சொல்றோமே அந்த மாதிரி கொம்பு வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அப்படிலாம் கிடையாது மினல் ஜின்னத்தி வர்ணாஸ் ஜின்னினத்தை சார்ந்தவனும் ஷைத்தானா இருப்பான் மினல் அதாவது வன்னாஸ் மனிதர்களும் அந்த ஷைத்தானும் அப்போ நம்மளுடைய உள்ளத்துல குழப்பத்தை உண்டாக்கக்கூடியவன் மனிதனா மட்டும் இருக்க மாட்டான் இதாவது ஜின்னா மட்டும் இருக்க மாட்டான் மனிதர்களிலும் சில ஷைத்தான்கள் இருக்கிறாங்க அப்படிங்கறது அல்லாஹ்வுத்தல குர்ஆன் மூலமா சொல்லி காட்டுறான் இப்ப எல்லா வகையான ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டும் பாதுகாப்பு தேடிட்டு தேடுறோம் இப்ப ஷைத்தான் இருக்குது ஷைத்தான்ங்கிற அந்த வார்த்தையே விரட்டு அதாவது தூரமாக்கப்பட்டவன் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குதுங்கிறத தஃப்ஸீர் இப்னு கதீர்ல எழுதி காட்டுறான் அல்லாஹ்வுத்தல குர்ஆன்ல கூட நமக்கு சொல்லி காட்டுகின்றான் ஷைத்தானுடைய தன்மையை பத்தி அல்லாஹ் பல இடங்கள்ல சொல்லி காட்டுறான் அப்ப இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ன எழுதுறாங்கன்னு சொன்னா ஷைத்தான் அப்படின்னு சொன்னாலே என்னதான் என்ன அர்த்தம் சொன்னா தூரமாக்கப்பட்டவன் அப்படிங்கிறது அர்த்தம் அந்த பேர்லயே என்ன இருக்குது தூரமாக்கப்பட்டவன்ங்கிற அர்த்தம் இருக்குது ரஜீம் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் விரட்டப்பட்ட ஷைத்தான் எங்கிருந்து விரட்டப்பட்டான் எங்கிருந்து விரட்டப்பட்டான்னு சொன்னா சொர்க்கத்திலிருந்து விரட்டப்பட்டான் அல்லாஹ்வினால் என்ன செய்யப்பட்டான் சபிக்கப்பட்டு விரட்டப்பட்டான் அல்லாஹ்வுத்தல குர்ஆன்ல சொல்லி காட்டுறான் قال فاهبط منها فما يكون لك ان تتكبر فيها فخرج انك من الصاغرين அல்லாஹ் சொல்றான் நீ பூமிக்கு இறங்கி விடு قال فاهبط منها சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு நீ இறங்கி விடுவாயாக فما يكون لك ان تتكبر فيها பெருமை எடுத்து கொண்டு இங்கே இருப்பதற்கு உனக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது பெருமை அடிக்க கூடியவ சொர்க்கத்துல வரவே முடியாது தானே அந்த தக்கபர ஃபீஹா ஃபக்ருஜ் இன்னக மின الصாகிரீன் இழிவுபடுத்தப்பட்டவனாக கீழ்த்தரமானவனாக நீ வெளியேறுவாயா அப்படின்னு அல்லாஹ்வுத்தலா சொன்னான் அதே போல ஷைத்தான் விரட்டப்பட்டான் அதே போல மலக்குமார்கள் உரையாடக்கூடிய விஷயங்களை எல்லாம் காது தாழ்த்தி கேட்கக்கூடியவனுக்கு எரி நட்சத்திரங்களால் அல்லாஹ் விரட்டினான்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டான் அப்ப இப்படி அல்லாஹ்வினால் எல்லா வகையிலும் ரஹமத்தின் ரஹமத்தை விட்டும் அதே போல அவனுடைய அருளை விட்டும் இரக்கமான பார்வையை விட்டும் விரட்டப்பட்டவன் தான் இந்த ஷைத்தானாக இருக்கிறான் யார் ஒருவர் ஷைத்தானுக்கு பணிந்து நடப்பாரோ அந்த கூட்டத்தில் போய் சேருவோம் சல்லல்லாஹு சொல்றாங்கல்ல அல் மர்வு மஅ மன் அஹப்ப யார் யாரை பிரியப்பட்டாரோ அவரோடு தான் நாளை மறுமையில இருப்பார் நம்ம பிரியப்படலை ஷைத்தானை எல்லாருமே விரோதியாக தான் நினைக்கிறோம் ஆனால் செயல்பாடுகள் எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க ஒவ்வொரு காரியமும் ஷைத்தானுக்கு உகந்ததாக இருக்கு ஷைத்தானை நம்ம விரும்பலை விரோதியாக தான் நினைக்கிறோம் ஆனால் செய்கிற செயல்லாம் வியாபாரத்தில் போய் சொல்றது நம்மளை பற்றி சொல்லலை பொதுவான மனிதர்கள் தெரிவிக்கக்கூடிய விஷயம் எப்படின்னு சொன்னால் வியாபாரத்தில் போய் சொல்றது மனைவி மக்களை கஷ்டப்படுத்துறது கோபப்படுறது தேவையில்லாமல் சந்தேகத்தை உண்டாக்குறது சந்தேகப்படுறது குடும்பத்தில் குழப்பங்களை உண்டாக்குறது சமூகத்தில் வந்து குழப்பங்களை உண்டாக்குறது இது எல்லாமே ஷைத்தானுடைய காரியம் ஆனால் ஷைத்தான் நமக்கு விரோதி நம்ம என்ன சொல்கிறோம் ஷைத்தான் நமக்கு விரோதி அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் ஷைத்தானுக்கு விருப்பமான காரியங்களில் ரொம்ப விருப்பமான காரியம் என்ன தெரியுமா கணவனுக்கு மத்திய மனைவிக்கு மத்தியில் சண்டையை உண்டாக்குறது அதை நம்ம எவ்வளோ வெற்றிகரமாக செய்கிறோம் மற்றவங்கள்ட்ட தான் நல்ல பிள்ளை நம்ம சமூகம் இன்றைக்கி பார்க்குறோம் உலகத்தில் பார்த்தமாக்கு இவர் அங்கே ரொம்ப சாலியான மனுஷங்க சீதேவியான மனுஷன் அப்படின்னு ஊரே புகழும் ஆனால் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அவருடைய அந்தரங்கம் வீட்டில் குடும்பமே அவரை வந்து மனுஷனாக இருந்தாலே அப்படின்னு சொல்லுவோம்
அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரக்கூடாது. காரணம் என்னன்னு சொன்னா, கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறவினுடைய விரிசல் இருக்குதே, இதுதான் ஷைத்தானுக்கு ரொம்ப விருப்பமானது. அதை விட்டு நீங்க எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை மனைவிக்கு வரணும், கணவனுக்கு வரணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க, ஒரு பெண்ணிடத்தில் உன் மனைவியிடத்தில் விரும்பத்தகாத ஒரு காரியம் இருக்கிறது என்றால், விரும்பத்தகுந்த ஒரு குணம் இருக்கும் இல்லையா, அதை கொண்டு நீ பொருந்திக்கொள் என்று சொல்கிறார். அப்போ மனிதர் என்று சொல்லக்கூடியவன் எல்லாருமே பூரணமான தன்மைகள் உடையவர்களாக இருக்க மாட்டார்கள். எதுலையாவது ஒன்று கோளாறு இருக்கதான் செய்யும், ஆனால் கோளாறு இல்லாத ஒரு குணம் இருக்கும் இல்லையா, அந்த குணத்தை கொண்டு நீங்க பொருந்திக்கிறீங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்போ ஷைத்தானுக்கு நம்ம இந்த அதாவது செயல்பாடுகளையும் என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம வந்து பணிஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் அதாவது இந்த அவுது மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். அதுக்கடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அவர்களை பத்தி சொல்லப்படுது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா காம மினல் லைல், இரவு நேரத்திலே நபி அவர்கள் நின்று தொழ ஆரம்பித்தார்களே ஆனால், ஃபஸ்தஃப்தஹ ஸலாத்தஹு வ கப்பர, தொழுகையை ஆரம்பிப்பாங்க, தக்பீர் சொல்லுவாங்க, தக்பீர் தஹரீமா சொல்வார்கள். கால அதுக்கு பின்னால சொல்லுவாங்க, சுபஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக ஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனா ஓதுவார்கள். அதுக்கு பின்னால லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மூன்று முறை ஓதுவார்கள். சும்ம யகூல், பிறகு என்ன சொல்லுவாங்க, அஊது பில்லாஹி ஸமீஇல் அலீம் மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் மின் ஹம்ஸிஹி வ நஃப்ஹிஹி வ நஃப்ஸிஹி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார். அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தினுடைய தொழுகையில எவ்வளவு அழகான ஒரு துவாவை கேட்கிறாங்க பாருங்க, சுபஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக ஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹ கைருக என்று சொல்லிவிட்டு, லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிறத மூன்று முறை சொல்லிவிட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அஊது பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன், அஸ்ஸமீ, அவன் ரொம்ப நன்கு செவியேற்கக்கூடியவன், அல் அலீம், மிக அறிந்தவனாக இருக்கிறான், மின ஷைத்தானிர் ரஜீம், அத்தகைய அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன், எதை விட்டும், ஷைத்தானை விட்டும், விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன், எந்த செயலிலிருந்து, மின் ஹமசிஹி அவனுடைய கெட்ட தூண்டுதலை விட்டும், வ நஃப்ஹிஹி கெட்ட ஊதுதலை விட்டும், வ நஃப்ஸிஹி இன்னும் கெட்ட மூச்சுக்களை விட்டும் நான் அவனிடமிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன். கெட்ட மூச்சு அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மூக்கில் போனதுனால தான் அவர்களுக்கு அந்த சோதனை வந்துச்சு, கெட்ட மூச்சு. பெருமான அல்லாஹு தஆலா குர்ஆன்லயே சொல்லி காட்டுறான் இதை. அப்போ இந்த மாதிரி கெட்ட மூச்சுக்கள், கெட்ட ஊதுதல்கள், கெட்ட தூண்டுதல்கள் இவை அனைத்தை விட்டும் ஷைத்தானை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவார்கள் என்பதாக, அதாவது அவர்களை பற்றி அபூ சயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதே போல ரஆய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹீன தகல ஃபி ஸலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜுபைர் இப்னு முத்தஈம் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நாஃபி இப்னு ஜுபைர் இப்னு முத்தஈம் தங்களுடைய தந்தையை கொண்டு அறிவிக்கிறார்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்தேன், தொழுகையிலே நுழைகிற போது அல்லாஹு அக்பர் கபீரா, அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டினதுக்கு பின்னால நபி அவர்கள் ஓதுவாங்க, அல்லாஹு அக்பர் கபீரா, அல்லாஹு அக்பர் கபீரா, அல்லாஹு அக்பர் கபீரா, அல்ஹம்துலில்லாஹி கஸீரா, அல்ஹம்துலில்லாஹி கஸீரா, அல்ஹம்துலில்லாஹி கஸீரா, சுபஹான அல்லாஹி புக்ரத்தன் வாசீலா, இதை மூணு தடவை சொல்லுவாங்க. அல்லாஹும்ம இன்னி அவுது பிக்க மினஷ் ஷைத்தானி மின் ஹமஸிஹி வ நஃப்ஹிஹி வ நஃப்ஸிஹி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை எவ்வளவு பக்தியானது, எவ்வளவு பரிசுத்தமானது, எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பாதுகாப்பானது. ஆனா நபி அவர்கள் தொழுகையை ஆரம்பிக்கும் போதே எப்படி துவா செய்யறாங்கன்னு சொன்னா, அவனுடைய ஊதுதலை, அவனுடைய தூண்டுதல், அவனுடைய மூச்சு காற்று இவை அனைத்தை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்கிறார்கள் என்று சொன்னால் நாமெல்லாம் எம்மாத்திரம். அப்போ ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடுறோம். தக்பீர் கட்டின உடனே சனா ஓதுறோம், வஜ்ஜஹத்து ஓதுறோம், ஓதி முடிச்சதுக்கு பின்னால் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லி தான் சூரத்துல் ஃபாத்தியாவை நம்ம ஆரம்பிக்கணும். ஆனால் ஒவ்வொரு ரக்காத்திலையும் அவுது சொல்ல வேண்டியதில்லை, ஆரம்பமாக ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் சூரத்துல் ஃபாத்தியா.